श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். அழ்வானுடைய அனுபவம் அத்தியுதமான அனுபவம். 53வது ஸ்லோகத்தில் அழ்வான் சாதித்தார். இந்த புண்ணியம் பாப்புன்றதுக்கு லட்சணமே என்ன, இலக்கணம் என்னன்றதையே சாதித்தார். பெருமாளுக்கு எது பிரீத்தியானதாக இருந்துருக்கோ அதுதான் புண்ணியம். பெருமாளுக்கு அப்பிரியமாக இருக்கிறது, அவருக்கு பிடிக்காததாக இருக்கிறது இருக்க அதுதான் பாப்பம். இவ்வளவுதான் புண்ணிய பாப்பத்துக்கு லட்சணம் சொன்னார். பெருமாளுக்கு திருடுறது பிடிக்கும்னாக்க அந்த பெருமாள் திருடினதை நாம நினைச்சோமானாலே நமக்கு மோட்சம் வந்துருமா. பெருமாளுக்கு பொய் சொல்றது பிடிக்கும்னாக்க அதெல்லாம் தான், அவருக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் தர்மம், அதெல்லாம் தான் புண்ணியம், வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அற்புதமாக அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி அங்க கிருஷ்ணாவதாரத்தினுடைய எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை மங்களாசாசனம் பண்ணினார். அதுக்கு தோர்த்தாயுதம் தவகி எத்கில ராசகோட்சியாம் தீர்த்தனம் பரம பாவனம் ஆமனந்தின். உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல கண்ணன் பண்ணதெல்லாம் ஒரு தூர்த்தன் ஒரு விட்டன் பண்ணினது. ஆனா அதாவது அதுவும் அந்த குறவை கூட்டும் பொழுது அதை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அது நினைக்க செய்ய தற்கீர்த்தனம் அதை சொல்றது நினைக்கிறது இதுவே பரம பாவனம் ஆமனம் தீர்ன, இதுவே பரம பரிசுத்தமானதாக சொல்லுகிறார். ஏன்னா அது கண்ணனுக்கு அது பிடிச்சது, அந்த பிடிச்சதுதான் நம்மளை பொறுத்து நம்மளை பரிசுத்தமாக்குன்றது என்பதை சொன்னார். இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை சுவாமி சாதிக்கிறார் ஆழ்வான். ஜாகம்ச முக்கிய நிருபகீட்ட நிபர்ஹணோத்த சாநிர்ஜித த்ரிஜகத தவனைவ கீர்த்தி கோபாலநாதியதிதம் பவதீய கர்மேதி ஆர்த்ரீகரோதி விதுஷாம் ஹ்ருதயம் ததேததே. கண்ணன் அவதாரம் பண்ணேர், எதுக்காக அவதாரம் பண்ணேன், கம்சன் போன்ற ராட்சசாள்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டா, அவளெல்லாம் வதம் பண்ணி பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக கண்ணன் அவதாரம் பண்ணேன் என்பதாக சொல்றார் சுவாமி தேசிகன். தயாசதகத்துல சாதிக்கிறார். பிரபூத விபுதத்விஷத்பரண கிண்ண விஸ்வம்பராபராப நயனச்சலாத்வமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதி ஹிதயே நிகம சௌததீபஸ்ரியா விபச்சித விகீதயா ஜகதி கீதயான் தந்த மகா. ஒரு காலவிசேஷத்துல பூமி பிராட்டி ஒரு பசுவின் உருவை எடுத்துக்கொண்டு கண்ண ஜலத்தோட பிரம்மாண்ட போய் அழறாளம். இங்க இருக்கிற பாப்பம் பண்ணினவர்கள் ராட்சதர்களுடைய செயல்கள்னால என்னால இந்த பாரமே தாங்க முடியல என்று அழறாளம். அவர்கள்லாம் தேவர்களுக்கு நல்லவர்களுக்கு எதிரிகளாக இருந்துருக்கா, அப்படி இருக்கிறவாள் சுமக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், நேர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு அழகான். சரி என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாம எல்லாருமா போய் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கலான்னு அப்போ பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிற பெருமாளும் கண்ணனாக அவதாரம் பண்ண. அப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் என்ன, பிரபூத விபுதத்யுஷத்பரண கிண்ண விஸ்வம்பரா பராப நயனச்சலா. பூமி
பூமி பிராட்டியினுடைய பாரத்தை போக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணேர்னு சொல்லி சொல்றாரு. இது அது காரணம் இல்லை, முக்கிய காரணம் இல்லை, இது ஒரு வியாஜம். இதுதான் சொல்ற பராப நயனச்சலா தொமவதாரிய லக்ஷ்மீதரம்னு சொல்ற. இது வெறும் ஒரு மேலுக்கு ஒரு வியாஜம். உண்மையான காரணம் என்னன்னா கீதோபதேசம் பண்றதுதான்னு சொல்லி சொல்ற. கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னாக்க திருவாயர்பாடியில நடந்த நிகழ்ச்சிகள் இது எல்லாரையும் அப்படியே மனசுல அப்படியே எல்லாருக்கும் கொள்ளை கொள்ளுவதாக இருந்துருக்கு. அது ஒண்ணு. அதை விட்டா கடைசியில போனோம்னா கீதோபதேசம் தான். இது நடுவில் இருக்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய இப்ப பாஷாந்தரத்துல சொல்ற மாதிரி கேட்டிங்கா கிடையாது. ஏதோ அங்கங்க சில திரௌபதிக்கு சகாயம் பண்ணினது, உபகாரம் பண்ணினது, அனுகிரகம் பண்ணினது, இதெல்லாம் தான் பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணது. இதெல்லாம் ஒன்று ரெண்டு இப்படி இப்படி ஒரு இடம் ரெண்டு இடத்துல இப்படி சொல்றோம். ஆனா முழுக்க முழுக்க மகான்களுடைய அனுபவம், ஆழ்வார்களுடைய அனுபவம் எல்லாமே அந்த கிருஷ்ணாவதாரத்துல பாலகிருஷ்ணனாக இருந்திருக்கிற அதுலதான் சொல்ற. இதே சுவாமி தேசிகன் இங்க கிருஷ்ணாவதாரம் பண்ணினத்துக்கு காரணம் தீபத்தை ஏற்றி வச்சு, அதாவது கீதையை உபதேசம் பண்ணி எல்லாருடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும் போக்கடிச்சேன்றதுதான் சொன்னான். ஆனா தனக்கு அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கணும், அந்த பெருமாள் எந்த பெருமாளும் நாம தியானம் பண்ணணும், எப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு அந்திம கடைசி காலத்துல சேவசாய்க்கணும்னு சொல்லச்சே. அப்ப சுவாமி தேசிகன் தனக்கு ஆசைப்படுறது அதராஹித சாரு வம்சநாள மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே. அந்திம பிரயாணே ஏன் ரீத்யா மம பிரதிபாக சந்து, என்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கட்டும். எப்படி வேணுகோபாலனாக அதராஹித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. உதடுல வேணு புல்லாங்குழல வச்சுண்டு, தலையில அந்த மயூர பிஞ்சம் அந்த மயில் தொகையை வச்சுண்டு அந்த கண்ணன் சிரிச்சின்றிருக்கிறது. நிலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்கிற அந்த கண்ணனுடைய திருமேனி என்னுடைய கடைசி சமயத்துல அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தோற்றம், அதுதான் தோற்ற வேணும் என்பதாக சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இப்ப எல்லாருக்குமே ஈடுபாடு எங்க போய் வருதுன்னாக்கா கண்ணன்னு சொன்னா பாலகிருஷ்ணனிடத்துல தான் ஈடுபாடு. அத சொல்றார் இன்னொரு பிரகாரமா இந்த இடத்துல சொல்றார். யாகம் சமுக்கிய கிருபகீட நிபர்ஹணோத்தானித தவனை கீர்த்தி. அப்பா நீ கம்சனை கொல பண்ண, கம்சனை வதம் பண்ண, உங்க சானுரன் முட்டி கண்ணு சொல்லக்கூடியவா இவாள் எல்லாம் வதம் பண்ணே, இப்படி ஆசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிற பேச்சியிலேருந்து பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை அசுரர்களை அகாசுரன் சகடாசுரன் இப்படி தயனு வத்தாசுரன் இப்படி எல்லாம் எத்தனையோ அசுரர்கள் கேசி பர்யந்தமாக இருந்திருக்கிற இத்தனை அசுரர்களையும் நீர் வதம் பண்ணேர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதாக சொல்ற. இவெல்லாம் குழு பெருமாளுடைய பராக்கிரமத்துக்கு எதிர பதமான கம்ச முக்கிய நிருப கீட நிபர்கணோத்தா, கம்சன் முதலிய ராஜாக்கள்லாம் கூட புழுக்களை நசிக்கிறதுக்கு அதுக்கு எதான பெரிய ஆயுதம் வேணுமா என்ன வேணும், ஒண்ணு வேணும் காலால பட்டதுன்னா பச்சக்குன்னு போயிடுறது. ஆகையில அந்த மாதிரி நசுக்கிற மாதிரி ஆயிடுறது. அவ்வளவுதான் இதுல போய் தலைய வாடுறான், பேன் சொல்லுக்கிறான், ஹா பேன் சொல்லிக்கிட்டான், இவ்வளவு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான் இவன் வீராதி வீரன்னு ஒருத்தன் போய் சொல்லுவானா. நீ கம்சவதம் பண்ணினதெல்லாம் அந்த மாதிரிதான். கம்சவதம் பண்ணினதுனால உனக்கு வந்த கீர்த்தி இருந்துருக்க, அந்த கீர்த்தி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதாக சொல்ற. அப்ப என்னதுரா சொந்தன்னா நிர்ஜித திரிஜகதா தவனைவ கீர்த்தி, நிர்ஜித திரிஜகதா தவனைவ கீர்த்தி,
மூன்று உலகத்தையும் ஆண்டவன் நீ, மூன்று உலகத்தையும் ஜெயித்தவன், எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணினவன் நீ தான். லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் உம்முடைய அத்தியனத்துலதான் திகழ்கின்றன. அப்படி இருந்துட்டு இருக்கிற உமக்கு இந்த கம்சவதம் பண்ணதோ பூதனாவதம் பண்ணதோ சானூரவதம் பண்ணதோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமே இல்லை, இது ஒரு விஷயமே இல்லை, இது உமக்கு ஒரு கீர்த்தியாக ஆகாது என்று சொல்லிட்டார். அப்போ வேற எதுதான் கீர்த்தின்னு சொன்னா அத அடுத்தது சொல்றேன். இங்க திருவேங்கடமுடையான் விஷயத்துல ஒழுகல்கெல்லாம் காலமெல்லாம் பதிகத்துல நம்மாழ்வார் ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஈசன்வானவர் கண்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன். இந்த திருவேங்கடவன் எப்பேற்பட்டவன், மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெறுப்புன்னு அந்த திருவேங்கடமுனையில நித்தியசூரிகள்லாம் அங்கேந்து வந்து சேவிக்கிறார். 33 கோடி தேவதைகளும் அந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல இருந்துட்டு பெருமாள் இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கும் பெருமாளுக்கு நடக்கிற ஒவ்வொரு புறப்பாடுலையும் அந்த பிரகாரத்துல அந்த பிரதட்சிணமா வரச்சே, அந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல வரச்சே, புஷ்கரணி ஹாரத்தின்னு சொல்லி அந்த தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறான்றதுக்காக அவளுக்காக தனி ஹாரத்தி நடைபெறுகிறது. இன்னைக்கும் தோமான சேவையும் போது பார்த்தவனாக்க பெருமாள் கண்டகிழத்துல எழுந்துள்ள இருந்தேன்னா கூட அவருக்கு எதிர இத்தனை தேவதைகளும் வந்து பெருமாளை சேவிக்கிறான், நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறான்னு பெருமாளுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணின பிற்பாடு அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் அக்ஷபாத்திய ஆச்சமணங்கள்லாம் சமர்ப்பிச்சு அவளுக்கும் சேர்த்துதான் உபகாரம் எல்லாம் பண்றா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப நித்தியசூரிகளே வந்து தொழும்படியாக பெருமாள் எழுந்துருள் இருக்கேன்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன வேணும் என்று எல்லாரும் நினைப்போம். ஆழ்வார் திருவுள்ளத்துல அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியலையாம். ஈசன்வானவர் கண்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அது தேசமோ, அது போய் ஒரு பெரிய தேஜஸ்தா, அது போய் ஒரு விசேஷமா என்று அதை போய் ஒரு அல்பமா கேட்கிறான். தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறது ஒரு விசேஷம் இல்லைன்னா, நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே, அதிநீச்சனாக இருந்துருக்கேன், என்னிடத்துல வந்து என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன்னு சொல்ற அந்த பெருமாளுக்கு வர தேஜஸ் முழுக்க எதை கொண்டு வந்ததுன்னாக்க எனக்கு அனுகிரகம் பண்றதுனாலதான். அதிநீச்சமாக இருந்துருக்கிற நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த திருவேங்கடமுடைய அனுகிரகம் பண்ற அதுதான் அவருக்கு தேஜஸ் தவிர இது தேஜஸ் இல்லைன்னு சொல்ற. ஒரு பையன் நன்னா வாசிச்சுட்டு இருக்கான், டியூஷனுக்கு போற அவன் அப்பா அம்மாவுடைய நிர்பந்தம், அவன் டியூஷனை அனுப்பிச்சு வைக்கிற, டியூஷனுக்கும் ஏதோ போயிட்டு வரான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். அந்த டியூஷனுக்கு போகாட்டாலும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் தான். இதே இன்னொரு பையன் ஒத்த இருந்துட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் ஒரு டியூஷன் வாத்தியாரண்ட சேர்த்து விடுறான். அந்த பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்குறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காட்டா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறான். இப்ப இந்த ரெண்டு டியூஷன் வாத்தியாருக்குள்ள எந்த வாத்தியா சிறந்த வாத்தியார்னு சொல்ல முடியும்னு கேட்டோம்னா அந்த முதல் வாத்தியார் அவ்வளவு சிறப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே சுயமே புத்திமானாக இருந்துட்டு இருக்கான். ஆனா இவன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கான்னா இவன் மந்த புத்தியோட இருந்துட்டு இருக்கான், மந்தமா இருந்துட்டு இருக்கிறவன், இவனையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கும்படியாக பண்ணிருக்கான்னாக்க இந்த வாத்தியார் தான் விசேஷம்னு லோகத்துல எல்லாருமே கொண்டாடுற. அந்த ரீதியில தான் ஆழ்வாரும் இந்த இடத்துல சொல்ற, நீ அவ தேவதைகளுக்கெல்லாம் பெரிய அவளால தொழப்படுபவனாக இருக்கிறது ஒரு உனக்கு ஒண்ணும் அது ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்லப்பா, என்ன மாதிரி இருக்கவனுக்கும் நீ அனுகிரகம் பண்றது இருக்க இதுதான் உனக்கு விசேஷம்னு சொல்ற. அந்த மாதிரி ரீதியில இந்த இடத்துல ஆழ்வானும் சாதிக்கிற, பா நீ கம்சவதம் பண்ணினதோ அல்லது இங்க இருக்கிற ஒரு மீதி இந்த சாணுரன் இந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் தாட்சதர்கள் எல்லாம் வதம் பண்ணி பூமி பாரத்தை குறைச்சது இருந்துட்டு இருக்க இது உன்னுடைய பராக்கிரமத்துக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப என்னதான் விசேஷம் என்று கேட்ட,
गोपालनादियदितं भवदीजकर्मेति आर्द्रीकरोति विदुषां हृदयं तदेतत् பண்ணி பசுமைத்தைய அதுதான் நினைச்சு பார்த்துக்கிறோம். கோபாலநாதி கோபாலனம் பண்றது அந்த பண்ண அந்த பசு மேய்த்தது இருந்துருக்க இதுதம் பவதீய கர்மா இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற உன்னுடைய கர்மா உன்னுடைய செயல் இருக்க ஆர்திரி கரோதி விதுஷாம் ஹிருதயம் ததே தது விதுஷாம் ஹிருதயம் ஆர்திரீகரோதி மகான்களுடைய ஹிருதயத்தை அப்படியே நினைக்க வச்சுருது என்பதாக சொல்கின்ற என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைன்னு பார்க்கணும். அப்படியே நம்மழ்வார மனசுல நினைச்சுட்டு தான் சொல்லியிருக்க என்னன்னா வீவனின் பசு நிறை மேய்க்கப்பொய்யப்புக்கு எவ்வுயர் கொண்டனதா விவே விமால் யாவரும் துணையில்லை யானிருந்து உன் அஞ்சன வேணியை ஆட்டம் காணேன் போவதென்றொரு பகல் நீ அகன்றால் பொறுகயற் கண்ணினை நீரும் நில்லாம் சாவது இவ்வாய் குலத்தாய்ச்சியோமாய் பிறந்த இத்தொழுத்தையோம் தனிமைதானே பசு நிறை மேய்க்கணியின் போக்கு அந்த கண்ணனுடைய போக்கு எப்படி இருந்துருக்குன்னா மாடு மேய்க்கத்திலேயே புத்தி போறதான். இதனால வீவன் நான் அழிஞ்சு போயிடுவேன் என்று சொல்றார். ஏன்னா நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கார் ஆழ்வார். அவர் கண்ணன் வந்து பெருமாளையே நினைச்சிட்டு இருந்துருக்கா, பெருமாளோ இவரை நினைக்கலை, இந்த ஆட்சிமாரி நினைக்கிறது இல்லையா, அவர் மாட்டையே நினைச்சிட்டு போயிட்டு இருக்காராம். ஏனதான் கொண்டு என்னுடைய ஆவி இருந்துருக்க இந்த ஆத்மா உஷ்ணமான பிராணவினால தகிக்கப்படுறதுன்னு வருத்தத்தை சொல்ற. யாவரும் துணை இல்லை, இங்க எல்லாம் நான் வருந்துச்சு யாரான ஒருத்தர் சகாயத்துக்கான இருக்கேன்னாக்கா யாரும் இல்லையா. உன்னஞ்சனமே நீயை ஆட்டம் நான் இருந்து காணேன். உன்னுடைய நிலைமைக சாவளமாக மை போன்ற இருந்திருக்கிற அந்த திருமேனிய நான் என்னால பார்க்க முடியாது, நடமாட்டத்தோட நான் பிழைச்சிட்டு பார்க்க போறேன்னு எனக்கே தெரியல. நீ விட்டு போயிட்டான்னாக்கா அது எப்படி அண்ணா, ஒரு புகல் போவதன்று அந்த ஒரு பகல் இருக்க அது போவே போகாதுன்னு சொல்லி சொல்ற. அகைக்குலத்து ஆட்சியோம் ஆகி பிறந்த தொழுத்தையோம் தனிமை நீ தோன்றின இந்த ஆயர்பாடியில இடைச்சிகளாக பிரவியிருக்க இப்படி நீச்சரனான எங்களுடைய ஒரு விட்டு பிரிந்து இருக்க இருக்க இது இது மரணத்துக்கு சமானமாகும். அதாவது திருவாயர்பாடியில இருந்திருக்கிற ஆட்சியர்களுக்கு கண்ணனிடத்துல அப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவர்கள் மனம் கொள்ளை கொண்டு அவர்களை அனுகிரகிக்கிறதுக்காக பண்ணின ஒரு அவதாரம் இருந்திருக்க அந்த கண்ணனுடைய அவதாரம்தான். அந்த அவதாரத்தை இவர்களுக்காக பண்ணினதை மனசுல நினைச்சுண்டாலே போருமா, மகான்களுக்கெல்லாம் அப்படியே அந்த மனசுல அப்படியே ஈரமாயிடுதுன்னாக்க இது நினைச்சு நினைச்சு என்ன பண்ணது, எப்பேற்பட்ட காரியம் எப்பேற்பட்ட காரியம் என்பதை நினைச்சுக்கிறாளா. இன்னொரு இடத்த சொல்ற, சீவை குண்டத்துக்கு போறான், சீவை குண்டத்துக்கு போனா கூட அந்த பெருமாளை எப்படி நான் சேவிப்பேன்னு பாக்குறோம். அந்த பெருமாளை எப்படி சேவிப்போம், சவ்யம் பாதம் பிரசாரியர் சிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் தானே பெருமாள் ஒரு காலம் அடைக்கிண்டு ஒரு காலத்தை நீ ஒரு காலம் நீட்டிண்டு ஆபிஷேஷன் மேல எழுந்துள்ள இருக்கிற வகையை தானே சேவிக்க போறோம் என்பதாக சொல்ற. ஆனா அப்படி இல்லை, நான் சீவை குண்டத்துக்கே போனேன்னா கூட எப்படிப்பட்ட இந்த பெருமாள் யாருன்னு நான் அந்த எம்பெருமானன் நினைப்பேன்னாக்க சிவத்திலும் பசு நிறை மேய்ப்பும் உவத்தி என் செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. இதே கண்ணனை திருவாயர்பாடியில
ஆட்சிமார்கள்லாம் பார்த்திருக்கார். அந்த கண்ணனுடைய சம்சலேஷத்தினால கண்ணனுடைய அனுகிரகத்தினால இவர்கள்லாமும் சீவைகுண்டத்துக்கு போறார். அந்த கண்ணனையே சீவைகுண்டத்துல ஆதிசேகன் மேல எழுந்துள்ள இருந்திருக்கிற பெருமாளை பார்க்கிறார். இப்ப ரெண்டு பேரையும் ரெண்டு நிலையிலையும் பெருமாளை பார்க்கச்சே அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறாளாம். சேவிக்கச்சே ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷமா தோணலையா. அந்த திருமுக மண்டலத்துல திருவாயூர் பாடியில மாட்டு பின்னாடி கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்டு இருக்கச்சே அவர் திருமுக மண்டலத்துல என்ன சந்தோஷம் இருந்ததோ அந்த சந்தோஷம் இங்க தெரியலையேன்னு சொல்லி சொல்றாளாம். சிவத்திலும் பசிநிறை மேவத்தி சிவைகுண்டத்துல இருக்கிறத காட்டிலும் திருவாயூர் பாடியில இருந்துருக்கிறதையே நீ உகந்ததாக இருந்திருக்கு. ஆகையால செங்கனி வாய் எங்கள் ஆயர் தேவி இப்படி எல்லாம் அந்த எம்பருமான அந்த திருவாயூர் பாடியோட அந்த சௌலபியம் சௌசீல்யத்தை நினைச்சு கொண்டாடுற. அததான் இந்த இடத்துலயும் சொல்ற, இந்த சௌலபிய சௌசீல்யங்களை கொண்டாடினது எல்லாரும் ஆழ்வார்கள்லாம் இந்த மாதிரி கொண்டாடியிருக்கா. நாமளும் பார்க்கிறோம். பற்று மஞ்சள் பூசி பாவை மாறோடு பாடியில் சேற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே கற்றுத்தோடியுடை வேடர்கானடை கன்றின் பின் எற்றிற்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. யசோத பிராட்டி கண்ணன் கண்ணு பின்னாடி போனதை நினைச்சு அழ கஷ்டப்படுறா, அதுக்காக ஒரு அனுதாபத்தோட இருந்துருக்கான். எல்லாரும் கண்ணனை துட்டன் துட்டன்னு சொல்றான். என் கண்ணன் ஐயோ பாவம், அவனை மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்றேன். பற்று மஞ்சள் பூசி பாவை மாறோடு வாடியல் சிற்றில் சிதைத்து எங்கும் சீமை செய்து தெரியாமே. அந்த கோபஸ்திரீக்கள்லாம் யமுனையில தீர்த்தாமட போவாங்க. யமுனையில தீர்த்தாமட போகச்சே அந்த யமுனை கரையில ஒரே மணலா இருக்கும். தீர்த்தாமடுறதுன்றது ஸ்நானம் பண்றது ஸ்திரீக்களுக்கெல்லாம், கன்னியாஸ்திரீக்களுக்கோ சுமங்கலியா இருக்கிற ஸ்திரீக்களுக்கோ சுத்தியே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாதான் சுத்தி. எவ்வளவுதான் வெறும தள்ள தண்ணி கொட்டிண்டா மாத்திரம் சுத்தி வராது, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாதான் சுத்தி ஏற்படும். அதுக்காக மஞ்சள் தேய்க்கணும். மணல்ல போய் மஞ்சள் தேய்க்க முடியுமான்னு தேய்க்க முடியாது. யாரா இருக்கான்னு பார்த்தாங்க. அந்த யார் இருக்கான்னா கண்ணன் இருக்கான். கண்ணன் முதுக காமிடான்னு கண்ணன் சொல்லிட்டு கண்ணன் முதுக காமிச்ச பிற்பாடு அவன் முதுகுல மஞ்சளை தேய்ச்சி அதை குளிக்கிறான். இவ என்ன சொல்றாளோ, சொன்னத்தை செஞ்சவன் என் கண்ணன், அவனை போய் எல்லாரும் தூஷணம் பண்றாளேன்னு நினைக்கிறான். அதுவே சிற்றில் சிரைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே. இவ்வளவு சாதுவா இருந்தன் இருக்கிறவ அவெல்லாம் அந்த மணல்லையே சின்ன சின்ன வீடு கட்டி இதெல்லாம் விளையாடிட்டு இருக்க, இவர் ஓடி வந்து ஒரு எட்டி உதச்சிட்டு அதை போயிடுறேன் சிற்றில் சிதைக்கிறேன், அது மாத்திரம் பரவாயில்லையா, அப்ப துஷ்டத்தனம் இல்லையான்னு கேட்டா அந்த துஷ்டத்தனமே போக்கியமா இருந்துட்டு இருக்கான் இவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்றதே. நமக்கே நம்ம பசங்களோட பார்த்தோம்னாக்க சில சில சமயங்கள்ல சில காரியங்களை பண்ணும். ஒரு நாள் இப்ப பார்த்தோம்னா ஒரு பேர குழந்தை வந்தது என் பையன, ஒரு நாள் பார்த்தோம்னாக்க பின்னாடி போய் பார்த்தோம்னா கணத்துல அங்க இருந்த வஸ்துக்கள் எல்லா வஸ்துக்களையும் கொண்டு போய் கணத்துள்ள போட்டு இது கண்ட்ரோல்ல போட்டுட்டு ஹஹஹான்னு சிரிக்கிறது. இப்ப அந்த குழந்தைய அடிக்கணும்னே தோணவே இல்லை. ஏன்னா அது பண்ற ஒரு குறும்பே நமக்கு போக்கியமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அதை எடுக்கிறோம் கணத்துல இருந்து எடுக்கிறோன்றது அது வேற விஷயம். அந்த மாதிரி சில சில சமயங்கள்ல சில சில குழந்தைகள் பண்ற ஒரு குறும்பே போக்கியமாக இருந்துட்டு இருக்கும். அந்த கண்ணன் தன்னுடைய சௌசல்யத்தை காண்பிச்சு திருவாயூர் பாடியில செய்தவை இருக்க அதுதான் பரம போக்கியமே தவிர கம்சவதம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதாக இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். ஆழ்வான் ஆண்டாள் நாச்சியாரும் பாசுரங்கள்ல சொல்லச்சு, பட்டி வைந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய்
இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கண்ணனை சொல்லச்சே, கம்சவதம் பண்ணின கண்ணன்னு சொல்றாளா? சொல்லல. அவளுக்கு பரமபோக்கியமாக இருந்துருக்கிறது எதுன்னாக்க, கண்ணன் மாடு மேய்ச்சதுதான் பரமபோக்கியமாக இருந்துருக்கு. அந்த மாடு மேய்ச்ச கண்ணனை, அதோட இல்ல அந்த மாடு மேய்க்கச்ச மாடுல இருக்க அதுல ஒரு டெடிக்கேஷனோட மாடு மேய்க்கிறது. அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, மாடு மேய்க்கிறவள்லாம் வெய்ய காலமா இருந்துன்னாக்க காலங்கார்த்தால மாட்டை ஓட்டின்னு போயிடுவா. அதுக்கு பத்தி ஆற அது எல்லா இடத்துலயும் மேய்ஞ்சிடணும். புல்லு மேய்ஞ்ச பிற்பாடு அந்த வெயில் காலத்துல, வெயில் சமயத்துல மரத்து நிழல்ல அந்த பட்டியை அடக்கிட்டு அப்புறம்தான் இவ ஆகாரமே சாப்பிடுவா. அதே மாதிரி இந்த காலத்துல பனி காலத்துலயா இருந்துனாக்க, காலங்காத்தால மாடு ஓட்டி போனா கூட அந்த பனி புல்ல மேயாது. ஈரமா இருந்தா சத சதன்னு இருந்ததுன்னா மாடு மேயாது. அதுக்காக கொஞ்சம் வெயில் வந்த பிற்பாடு அந்த மாட்டை ஓட்டி போவான். அந்த மாட்டுக்கு எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும்ன்றதெல்லாம் முதல்லயே தீர்மானம் பண்ணி அழிச்சுட்டு போய் அப்படிதான் அவள்லாம் பண்ணுவா. அது சாப்பிட்டாதான் இவா சாப்பிடுவா. அந்த மாடெல்லாம் நீர் குடித்தாதான் இவா தீர்த்தம் சாப்பிடுவா. இப்படி அதையே பரம புருஷார்த்தமாக அது கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கிறவா, அது தர்மமாக அனுஷ்டிக்கிறவர்கள் அந்த கோபர்கள். அந்த கோபர்கள் நடுவுல கண்ணன் இருந்தது இருந்துட்டு இருக்க, அதுதான் எல்லாத்த அத மனசுல நினைச்சிருந்தாங்கன்னா மகான்களுடைய அப்படியே எண்ணங்கள்லாம் ஆர்திரி பவதி அப்படியே நனைஞ்சு போயிருதுன்னார். சீலை குதம்பை ஒருகாது ஒருகாது சென்னிறமேல் தோன்றிப்போம், கோலப்பானை கச்சும் கூரையுடையும் குளிர்மத்தின் கோடாலமும், காலி பின்னே வருகிற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து உத்திரனை பெற்றோர் நங்குமீர், நானே மற்றாருமில்லை, நானே மற்றாருமில்லை என்பதாக சொல்றோம். இப்ப என்ன மாதிரி பாக்கியம் பண்ணுவா, வேற யாருமே இல்லைன்னு சொல்றாளாம். இது என்னடா பெரிய பாக்கியம் பண்ணிருக்கா என்ன கேட்டா, ஒண்ணும் இல்லை, மகளை மேய்ச்சிட்டு அவர் வரையறான். கண்ணன் வரைச்சு ஒரு காதுல ஒரு புற்றோ ஒரு ஓலையை வச்சுக்கிறேன், இன்னொரு விதத்துல ஒரு மேல் தோன்றி செம்மா செந்திர மகன் இருக்கிற மேல் தோன்றி போய் இது ரெண்டையும் காதுல பூ வச்சுட்டு ரெண்டு ஒரு அந்த பனைக்கச்சுன்னு சொல்றது அந்த கீழ்பாய்ச்சி கட்டிக்கிற மாதிரி ஒரு காது வச்சுட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறான். அந்த அதுல வந்து அந்த முத்தால் ஆனது, முத்தாலதுன்னாக்கா இது குந்துமணி. இந்த குந்துமணியால ஒரு ஆபரணங்கள் பண்ணி அதற்கு தலையில கட்டிட்டு வரையறான். இப்படி எல்லாம் இருந்துட்டு வரையறான். இது மாட்டு பின்னாடி வந்துட்டுருக்க, மாட்டுக்காரன்னா பாக்குறதுல போய் சந்தோஷமா அதை பார்த்துட்டு வேற சொல்லி சொல்றான், அங்க இருக்கிறவா எல்லாரையும் பாரு, நான் தான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு மகனை பெற்றதுனாலன்னு சொல்ற. கௌசல்யாக்கு சொல்லச்சு இப்படி ராமனை பெற்றதுனால அந்த கௌசல்யாவுக்கு, கௌசல்யா ரத்ன கர்ப்பான்னு சொல்றது, ரத்னத்தை கர்ப்பமாக உடைத்தானவன்ட. இங்க யசோத பிராட்டி கண்ணனை பெற்றது இருக்கே, என்ன மாதிரி யாருமே லோகத்துல கிடையாதுன்னு சொல்லி சொல்றானா. காடுகளோடு போய் கண்ணுகள் மேய்ந்து மறியோடி, காக்கோடல் பூச்சோடி வருகின்ற தாமோதரா, கற்று தோடி கண் உன்னுடம்பு பேடைமயிர் சாயல் பெண்ணை மணாளாம், நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுதுகை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான். இப்ப உனக்காக எல்லாம் பண்ணி வச்சிருக்கம்மா நீ வா என்றெல்லாம் சொல்ற. இப்படியே எழுந்துள்ள இருக்கார். இங்க பெரியாழ்வார் எப்படி எல்லாம் பாரித்தாரோ அதே மாதிரி மன்னார்குடியில ராஜகோபாலனாக கண்ணன் எழுந்துள்ள பெருமாள் எழுந்துள்ள இருக்க, அந்த சேவையை அப்படியே கண்கொள்ளா காட்சி அந்த திருமுக மண்டலத்தை எப்பவும் மனசுலயே நினைக்கலாம். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சதுதான் மனசுல வச்சுண்டு, ஆர்த்ரீ கரோதி விதுஷாம் ஹிருதயம் ததே தது. நிறைய பேர் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது. அதுலயும் அதுல சாமானிய மாணவர்கள்லாம் கூட பசுபால பால பரிஷத்விபூஷணம் சிசுரேஷசீல விலோலலோச்சன
மிருதுளஸ்மிதாத்ர வதனேந்து சம்பத மதயன் மதிய ஹ்ருதயம் விகாகதே. அப்படியே அந்த கண்ணன் என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே கொள்ள கொண்டு போ, என்னுடைய ஹிருதயத்துல வந்து அடையிற கண்ணன் எப்படி இருக்கு, பசுபால பால பரிஷத் விபூஷணம். பசுபால பால பரிஷத்துன்ற அந்த பசு மேய்க்க போறது மாடு மேய்க்க போகச்சு ஒத்தரா போக மாட்டார். திருவாயிரவாடியில் இருக்கிற எத்தனை இவருக்கு சமவயஸ்காலாக இருந்திருக்கிற இடைத்தேறி பசங்கள் உண்டோ அத்தனை பேரும் கூட போராடும். அந்த பெரிய சமூகத்துக்கு இவரே தான் லீடரா இருந்துருக்கிறார். பசுபால பால பரிஷத் விபூஷணம் சிசுரேகசீல விலோல லோச்சனா சீதள விலோல லோச்சனா என்பதாக சொல்ற. இவருடைய கண்ணு எப்படி இருந்துருக்குன்னா, ஆத்ரிபவம் அப்படியே ஒரு சீதளமாக அந்த கடாட்சத்தை தம்முடைய தாபத்தெல்லாம் போக்கடிக்கிறது. சஞ்சலம் இப்படி அப்படியும் இப்படி அப்படியுமா சரிச்சென்று இருந்துருக்கான். அப்படிப்பட்ட திருவுகண்களை உடையவனாக இருந்துருக்க இவர் சிசு அந்த ஒரு இளம் பிள்ளையாக இருந்துருக்கிற இந்த கிருஷ்ணன் இவர் தான் எனக்கு போகணுன்றது இந்த கிருஷ்ணனுடைய எண்ணம் தான். அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணா போறோம், அவருடைய சேவை எனக்கு எப்பவும் இருந்தா போறோம், அவரை நான் தியானம் பண்ணா போறோம், வேற ஒண்ணும் வேணான். என்ன அப்படி இருக்குன்னா, மிருதுலஸ்மிதாத்ரவதனேந்து சம்பத மதயன் மதிய ஹ்ருதயம் விகாகதே. ஒரு சிரிப்பு சிரிக்கிறது அதுதான் நம்மள மொத்த பேரையும் அப்படியே கொள்ள கொண்டு போயிடும். பசங்க குறும்பு பண்றது, குறும்பு பண்ண பார்த்த உடனே நாம வரோம், வந்த உடனே அது பயந்துண்டெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஆஹான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டோம்னாக்க அந்த சிரிப்பு நம்மளை அப்படியே மயக்கிடுறதுதான். இந்த கண்ணனும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறேனா, மிருதுலஸ்மிதாந்திரவதனேந்து சம்பதம் அதி ஒரு புன்முறுவல், அதி கோமளமான ஒரு இது அந்த திருமுக மண்டலம் இருந்துருக்க என்ன பரவசமாக ஆக்கி விடுறது, அது அப்படியே கண்ணனை என் மனசுல கொண்டு விட்டு வருதுன்னு சொல்லி சொல்ற. இதே மாதிரி எத்தனையோ இடங்கள்ல கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. அதுல சொல்லச்சு, மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரித வேணுநாதம் கோகோப கோபி ஜனமத்ய சம்சம் கோபம் பஜே கோகுல பூர்ண சந்திரம். இது கிருஷ்ணகிருஷ்ணாமத்துல சொல்ற மந்தார விரட்சத்தின் கீழே அவர் மதனாபிராமம்னு சொல்ற, அவர் பார்க்கறதுக்கே அப்படியே கொள்ள கொள்ளுறாம இருந்துருக்க. மன்மதன காட்டில சாட்சான் மன்மத மன்மதனாக எழுந்துள்ள இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். கோ கோபி ஜன மத்த சம்சம், அங்க பார்த்தோம்னாக்க மாடெல்லாம் இருந்துருக்கு, கோபி ஜனங்கள்லாம் இருக்குன்னா சில இடங்கள்ல மாடு மேய்க்கிறதுல புருஷன் தானே போவா, கோபி ஜனங்கள்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு என்னத்துக்கு போவான்னு கேட்டா, சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க மாடு மேய்க்கிச்சு பெண்கள்லாம் கூட கூட போவா, எதுக்காகன்னா இவாளுக்கு சாதம் எடுத்தும் போறது, கோபர்களுக்கு சாதம் எடுத்தும் போறது, அந்த மாடு பின்னாடியே போய் மாடு அதுக்கு மாட்டுக்கு வேண்டிய சகாயங்கள்லாம் பண்றது, இதுக்காக அவர்களும் போவானோ. அந்த கோஜன் அந்த கோபர்கள் கோபி ஜனங்கள் எல்லாரும் நடுவுல இவர் இருந்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு கண்ணன் அது எல்லாரும் பிரமிச்சு போய் நிக்கிற மாதிரி, அப்பப்போ ஒரு டைம் பாஸ் ஓணும், ஒரு இது ஓடுமோ இல்லையோ, அப்ப கண்ணன் குழல் எடுத்து வேணுநாதம் பண்ணுவேறான். அதை கேட்டுட்டு எல்லாரும் ஆறுனு வாய புலந்துட்டு பார்த்துட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட கண்ணன் தான் என் மனசுல எப்பவும் இருக்கணும், அந்த கோகுல பூர்ணச்சந்திரனாக இருக்கிற கண்ணன் என் மனசுல இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ற அதே பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனை தான் இந்த இடத்துல ஆழ்வானும் வைக்கிறே, கோபாலநாதியதிதம் பவதீய கர்மே யாத்ரீ கரோதி விதுஷாம் ஹ்ருதயம் ததேதத். இதுக்கு மேல ஒரே ஒரு கேள்வி, ஆழ்வார்கள்லாம் சம்சவதம் பண்ணதை பத்தி ஒண்ணுமே சொல்லாத விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையோ, வெறும் கண்ணனா மாத்திரம் கோபல் திருவாயர்பாடியில இருந்த கண்ணனை மாத்திரம் அவ மங்களாசாசனம் பண்ணிட்டு போயிருக்கலாமே,
கஞ்சன் வயிற்றினில் நின்ன நெருப்பென்ன நெடுமாலைன்னு சொல்லி சொல்ற இந்த கஞ்சனை காய்ந்தானை இப்படி எல்லாம் சம்சோதம் பண்ணினதையும் தோற்றம் பண்றாளே ஆழ்வார்னாக்க அதுக்கு தாத்பரியம் என்னன்னா இவாளுக்கு ஈடுபாடு வந்துருக்கு. கண்ணனிடத்துல ஈடுபாடு வந்த பிற்பாடு கண்ணன் பண்ற ஒவ்வொரு செயல்லையும் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அந்த மாதிரி ரீதியில்தான் கம்சவதம் பண்ணினதை எடுத்துட்டாலே தவிர கம்சவதம் பண்ணினது ஏதோ முடிக்க முடியாத ஒரு காரியம் பெரிய காரியம் அதை பண்ணிட்டான்னு தோல்ல வச்சுட்டு கொண்டாடுறதுக்காக இல்லை என்பதாக இந்த இடத்துல நிர்வாகம் பண்ற இப்படிப்பட்ட ஒரு கண்ணனை அனுபவிக்கும்படியாக பண்ணினவர் ஆழ்வான். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.